ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன் ஒரு ஒரு நிமிடம் கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்கிறேன்னு கவனிங்க. ஒரு ராசி பலன் அப்படிங்கிறது மாதந்தோறும் பொதுவாக கணிக்கப்பட்டு ஒரு ராசிக்கு, அதாவது 12 ராசிக்கும் பொதுவாக கிரகங்களுடைய நகர்வில் கணிக்கப்பட்டு உங்களுக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் தான் நான் கொடுக்குறேன். இந்த ராசிப்படி மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா அதுக்கு சில விளக்கங்கள் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ராசியா லக்னமா அப்படின்ற தலைப்பில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய உயிர், உங்களுடைய விதி அப்படின்றது உங்களுடைய லக்னம். ஸோ அசெண்டன்ட் அப்படிங்கிறது லக்னம், அதுதான் உங்களுடைய முதல் பாவம், அதுதான் உங்களுடைய பிறவி ஜாதகம். உங்களுடைய பர்த் சார்ட் அப்படிங்கிறதே உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் உள்ள யோகங்கள், தசாபுக்திகளுடைய கால்குலேஷன் படி தான் நடக்கும். ஸோ லக்னம் அப்போ ராசினா என்ன? ஏன் ராசி பலனை மட்டும் சொல்கிறோன்னா, நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறேன், ராசியும் லக்னத்தையும் சேர்த்து பாருங்கள். அப்போது லக்ன அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் விதிப்படி நடக்க போது. ராசிங்கிறது உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடியது, உங்களுடைய மனம், உங்களுடைய மைண்ட் கண்ட்ரோல். இப்போது லக்னப்படி நேரம் நல்லா இருக்குது, ராசிப்படி நேரம் நல்லா இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னா, லக்னப்படி நல்ல பலனாக நடக்கும், இதனால் திருப்தியே இருக்காது, அந்த மனசில் வந்து அதை ஏற்றுக்க முடியாது, ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை மாதிரி இருக்கும். இப்போது ராசிக்கு வந்து நேரம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது, லக்னப்படி நேரம் நல்லா இல்லை, பலன்கள் எதுவுமே பெருசாக நடக்காது, ஆனால் அதை பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க, ஒன்றும் பரவாயில்லைங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதுதான் வந்து ராசி லக்னத்துக்குள்ள வித்தியாசங்கள். இன்னும் இதை பற்றி பெரிய ரிசர்ச் இருக்குது, பெரிய டீப் சயின்ஸ் இருக்குது. நீங்கள் முதல்ல உங்களுடைய லக்னம், அதுக்குள்ளான பலன்களை ரீட் பண்ண பிறகு உங்கள் ராசி, அதுக்குள்ளான பலன்கள் ரீட் பண்ணுங்கள். லக்னப்படி பலன்கள் நடக்கும், ராசிப்படி அது எப்படி நடக்கும், நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோன்னு தான் பலன்களாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த செப்டம்பர் மாதம் ராசி பலனில் டீட்டெயிலாக கிளியராக நான் சொல்கிறேன். செகண்ட் பாயிண்ட், லைஃப் ஹாரோஸ்கோப் .in இந்த சைட்டில் வந்து ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணுற விருப்பம் உள்ளவங்க, யாருக்காவது ஜாதகம் இல்லை, ஹாரோஸ்கோப் எழுதணும், குழந்தைக்கு ஜாதகம் எழுதணும், மேரேஜ் மேட்சிங்காக ஹாரோஸ்கோப் வேணும், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ஹாரோஸ்கோப்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த அஸ்ட்ராலஜி வந்து மாதம் மாதம் பார்க்குறதுனால கொஞ்சம் அதை பற்றி பேசிக் நாலேஜாக இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறவங்க, தேவைப்படுறவங்க இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் .in-ஐ பயன்படுத்தி நீங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. மேஷராசி செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரக மாற்றங்கள் இருக்குது, ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்குது. நம்பர் ஒன், இப்போ உள்ள ஒரு அசாதாரண சூழ்நிலையில் முக்கியமான பிளானட் வந்து ராகு. இந்த ராகுவால் பல பிரச்சனைகள் உலகளாவிய இருக்குது. இந்த ராகுடைய டிரான்சிட் 23 நடக்க போகுது. ஸோ இந்த ராகுடைய பயிற்சி நடந்த பிறகு உலகளாவிய பிரச்சனைகள், இந்த நோய்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலான ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்க போகிறார், அதாவது உங்களுடைய முதல் பாவம். இந்த முதல் பாவத்தை செவ்வாய் இருந்ததுன்னா இதுதான் உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய பலம், உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய உடல் சரீரம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். ஸோ மேஷத்துக்கு ஃபஸ்ட் ஹவுஸில் உள்ள செவ்வாய் முதல்ல உங்களுக்கு தைரியம், உங்களுடைய பராக்கிரமம், உங்களுடைய வீரம், உங்களுடைய செயல்களில் வந்து தெளிவு. உங்கள் மனுஷன் வந்து ஒரு விஷயத்தை கிளியராக பண்ணணும், அவன் கரெக்டாக பண்ணுறானோ தப்பாக பண்ணுறானோ, ஆனால் கிளியராக பண்ணணும், அது என்ன பண்ணாலும் கிளியராக பண்ணணும், அந்த மைண்ட் செட்டை வந்து இந்த செவ்வாய் கொடுக்கும். இன்னொன்று ஒரு கரேஜ், உங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும், இந்த முறை நம்ம இறங்கி பண்ணுவோம், நம்ம நினச்ச விஷயத்துக்காக பின்தங்க வேண்டாங்கிற ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் அந்த மாதிரியான ஒரு மனோபாவத்தை ஏற்படுத்தும். 10 எக்ஸாக்டாக இந்த செவ்வாய் வந்து வக்ரம் அடைய ஆரம்பிச்சிடும். ஸோ வக்ரம்னா பின்னோக்கி போக ஆரம்பிக்கும். செவ்வாய் வந்து வக்ரமானால் என்ன பலனா, கொஞ்சம் கோபதாபங்கள்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய மைண்டில் சில கண்ட்ரோல் இருந்தால் நல்லது, கொஞ்சம் நிதானமாக இருந்தால் நல்லது. சுக்கரன் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராகுடைய டிரான்சிட் 23 மேஷத்துக்கு வந்து செகண்ட் ஹவுஸில். எப்போவுமே ராகு வந்து பணம் கொடுக்குற கிரகம், கேது வந்து பணம் கொடுக்குற கிரகமானு கேட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு கொடுக்கறது கிடையாது, பட் ராகு கொடுக்கும். ஆசை உள்ள கிரகம், ஒரு விஷயத்துக்காக வந்து அளவே இல்லாத அடுத்த பயணத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரே பிளானட் வந்து ராகு தான். இந்த ராகு வந்து ஒன்ஸ் செகண்ட் ஹவுஸில் என்ட்ரி ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இன்கம் பல மடங்கு எப்படி அதிகரிக்கலாம், வேறு எந்த ரூபத்தில் நம்ம சம்பாதிக்கலாம், எப்படிலாம் நம்ம தொழில் பண்ணலாம், இல்லை ஒரு மல்டிபிள் ஜாப் மாதிரி பண்ண முடியுமா, ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு அடிஷ்னலாக ஏதாவது இன்கம் வந்து சைடில் வேறு யாராவது சேலஞ்ச் பண்ணி பண்ண முடியுமா, இந்த மாதிரி எண்ணங்களை இந்த ராகு கொடுக்கும். இது வந்து செப்டம்பர் மாதம் 23 மேஷத்துக்கு உண்டு. அதுக்கடுத்து சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துடைய துவக்கத்தில் உங்களுக்கு வந்து கடகம் இருக்கக்கூடிய சுக்கரன், 4 இடத்துல சுக்கரன் இருந்தால் சுகங்கள் கிடைக்கும்னு அர்த்தம். ஸோ ஏதோ ஒரு ஒரு காஸ்ட்லியான பொருள் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க, மொபைல் கூட வாங்கலாம், இல்லை ஒரு பென் வாங்கலாம், கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், இந்த மாதிரி ஏதாவது வாங்கக்கூடிய செலவுகளை செய்து வாங்கக்கூடிய ஒரு காஸ்ட்லியான ஒரு ஐட்டம் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம். இது வந்து சுக்கரன் கொடுக்கக்கூடியது. அடுத்தது உங்கள் ராசிப்படி மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து சிம்மத்தில், 5 இடத்துல சூரியன் வந்து பலமான இடம். இப்போ மேஷத்தை மறுபடியும் இன்னும் டீப்பாக நம்ம பார்த்தோம்னா 9 குரு, இந்த குரு வந்து 11 வக்ர நிவர்த்தி வரை அடைய போகிறார். ஸோ 9 குரு ஃபஸ்ட் ஹவுஸில், செவ்வாய் 5 வந்து சூரியன், இந்த சூரியன் 16 கன்னிக்கு போகும். இப்போ இந்த திரிகோணாதிபதிகள்னு சொல்கிறோம், 1, 5, 9, இந்த திரிகோணாதிபதி வலுவாக இருக்கக்கூடிய மாதம் செப்டம்பர் மாதம். இது வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் என்ன சொல்லுவாங்க, பூஸ்ட் சப்போர்ட்டுன்னு சொல்லலாம். சனி 10 இடத்துல, அதுவும் இந்த மாத கடைசியில் வக்ர நிவர்த்தி அடையுது. 10 சனி, 9 குரு ஜென்மத்தில், அதாவது ஃபஸ்ட் ஹவுஸில் வந்து செவ்வாய், 5 வந்து சூரியன், இதெல்லாம் ஒரு வலுவான கூட்டணி கிரகங்கள்னு சொல்கிறோம். 4 சுக்கரன், 6 இடத்துல புதன் உச்சம், 6 6 இடத்துல உச்சம் அடைகிறது. பொதுவாக புதன் உச்சம் அடையிறது மேஷத்துக்கு அவ்வளோ ஒன்றும் நல்ல பலன் இல்லாமல் கூட, புதன் ஒரு சுபகிரகம், அது அதிகமாக ஒரு மனிதன் வந்து பெருசாக கெடு பலன் செய்கிறதுல அது புத்தியை இயக்கக்கூடிய கண்ட்ரோல். ஸோ உங்களுடைய பிரெயின், உங்களுடைய புத்தி, இதெல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாட்டில்
கொண்டு கொடுத்தா அந்த புதனாக இருக்கும். இந்த புதன் ஆறாம் இடத்துல உச்சமாகத்தால் என்னென்னா ஒரு போட்டித் தேர்வு நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒரு காம்படிஷன் இருக்குது உங்களுக்கு, இல்லை ஒரு காம்படேட்டிவாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் எடுக்க போகிறீங்க, கொட்டேஷன் கொடுக்க போகிறீங்க, இந்த மாதிரி விஷயத்தில் அந்த புதன் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஆறில் புதன் இருக்கும்போது என்னென்னா எதிராளியை வந்து எப்படி அட்டாக் பண்ண முடியுங்கிற அந்த நுணுக்கமான ஒரு டான்ட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த டெக்னிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த புதன் இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு கரியராக எடுத்துங்க, கரியரில் வந்து சேஞ்சஸாக இருக்கட்டும், இல்லை நியூ ஜாப், இல்லை பிஸ்னஸ், வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போகிறது, இல்லை செல்ஃபாகவே ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறது, ரொம்ப நாளாக பிளான் பண்ணதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு சரியான டைமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நான் எஸ்ன்னு தான் சொல்லுவேன். மேரேஜை பொறுத்த வரைக்கும், குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் நாளில் சுகமாக இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு கலஸ்திர கிரகமான சுக்கரன் நான்காம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், ப்ளஸ் உங்களுடைய மனைவி, உங்களுடைய குடும்ப உறவுகள் இதெல்லாம் ஃபேவர் பண்ண ஆரம்பிச்சிடுதுன்னு அடுத்த மந்தோட பிகினிங்கில். அடுக்கிறது சுக்கரனுடைய டிரான்சிட் மறுபடியும் 27 தான் நடக்க போகுது, புதன் வந்து 22ஆம் தேதி வரைக்கும் டிரான்சிட் நடக்கும், அடுத்தடுத்து ராசிகளை வந்து பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ குரு 9லேருந்து சுக்கரன் வந்து உங்களுக்கு கடகமில் இருக்கிறதுனால திருமண முயற்சியில் உள்ளவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ராப்தம் உண்டுன்னு அர்த்தம். அடுத்தது சைல்ட் பர்த், குழந்தை பாக்கியத்துக்கும் 9ல் குரு வக்ர நிவர்த்தி அடையிறதுனால 13th of September வக்ர நிவர்த்தி அடைந்தாலும் குழந்தை பாக்கியத்துக்கும் நல்ல ப்ராப்தம் இருக்குன்னு அர்த்தம். சனி 10ல் இருக்கிறதுனால உழைக்கும் கிரகமான சனி 10ல் இருந்தால் உங்களுடைய உழைப்பால் நீங்கள் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கும் அப்படின்னு அர்த்தம். சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அரசு அதிகாரங்கள், பதவி உயர்வு, இல்லை நீங்கள் ப்ரைவேட் ஜாப்ல இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனாக ட்ரை பண்ணிங்கன்னா அது கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. யாரெல்லாம் இதெல்லாம் முயற்சி பண்ணிக்கலாம் அதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ரீடிங் என்னென்னா இந்த மாதம் குறிப்பாக செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் சொல்லுவாங்க ராகு கேது வந்து 2 இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு, 2 இடத்துல ராகு கேது வந்தாலும் பொருளாதார ரீதியாக அது வந்து உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய இடம் கிடையாது. ஒருவேளை கேது திசை கேது புத்தி நடக்கிறவங்களாம் இருந்தால் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கேர் எடுத்தால் நல்லது. ஏன்னா இந்த கேது 8ல் இருக்கிறதுனால அந்த கேதுவை வேறு எந்த கிரகமும் பார்வை இல்லாமல் இருக்குது. ஸோ செவ்வாய் மட்டும் அந்த பார்வையை பதிக்கும். அதனால் கேதுவுடைய புத்தி நடக்கிறவங்க அல்லது கேதுவுடைய திசை நடக்கிறவங்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. மீது உள்ள எந்த ஒரு தசா புத்தி உள்ளவங்களுக்கும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி மேஷமாக இருக்கலாம், லக்னம் மேஷமாக இருக்கலாம், இந்த மாதம் செப்டம்பரில் நிறைய மாற்றங்களுக்கு தயாராக இருங்க. அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருந்தாலும் கூட தைரியமாக இறங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன். மாதந்தோறும் நான் வந்து இந்த பலன்களை ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, பல பேர் வந்து இந்த மாதந்தோறும் கொடுக்குற இந்த டிரான்சிட்ஸுடைய பெனிஃபிட்ஸ், இந்த டிரான்சிட்ஸுடைய ப்ரிடிக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எங்களால் வந்து பிளான் பண்ண முடியுது அடுத்த மாதத்துக்குறான ஒரு செயல்களில் வந்து முக்கியமான திட்டங்களை தான் எங்களால் பிளான் பண்ண முடியுதுன்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறதுனால தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாத பலன்களை ப்ளஸ் ஆர் மைனஸ் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும், அது அப்படியே தான் நடக்குமானா அப்படி எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு தான் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொஞ்சமாவது நீங்கள் ரீட் பண்ணி வச்சிங்க, நீங்கள் செல்ஃபாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு முதல்ல உங்களை பற்றி தெரிஞ்சாதான் ப்ரிடிக்ஷன் சொல்லும் போதோ இல்லை ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணும் போதோ ஈஸியாக இருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் க்வெஸ்சன்ஸ், எனக்கு வந்து ஜாப் ரிலேட்டாக எனக்கு ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டாக எனக்கு ஒரு முடிவு எடுக்கணும், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இது நல்ல டைமாக நான் பார்க்கணும், நடக்குமா இல்லை எப்போ நடக்கும், தோஷமாக இருக்கா தோஷம் இல்லாமல் இருக்கா, ரெமிடி என்ன, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது, இல்லை பொருளாதார ரீதியான எதிர்பார்ப்பு இருக்குது, ஹெல்த் ரிலேட்டாக இருக்குது, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் க்வெஸ்சன் இருந்து கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணலாம், இல்லை கால் பண்ணியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தவிர நியூமராலஜி, வாஸ்து, இந்த சர்வீஸும் உங்களுக்கு வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.